ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டாபிக்ஸ். பிரபாஸ் டாபிக்ஸில் இன்றைக்கி நம்ம மேங்கோ பர்ஃபி எப்படி செய்யலான்னு பார்க்குறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானோடையும் பால் சேர்த்துக்கிறோம். ஒரு கப்பு பால், அந்த பால் நல்லா அந்த பக்கம் கொதிச்சுட்ருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம வந்து மேங்கோ வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தோலை எடுத்துகிட்டு வெறும் அந்த ஃப்ளஷை மட்டும் எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்கூப் பண்ணியாச்சு. இப்போ பாலும் நல்லா பொங்கிட்டு இருக்குதே பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ஸ்கூப் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் மேங்கோ ஃப்ளஷாக எடுத்து போட்டுடலாம். அதில் அந்த பால்லேயே நல்லா வெந்து வரட்டும். ஈஸியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை சேர்க்குறோம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால. நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்குது இப்போ. இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு பால் பவுடர் சேர்க்குறோம். பால் பவுடர் சேர்த்து நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கலாம். இப்போது மேங்கோ ஜூஸ் ஆட் பண்ணுறோம். நம்ம மேங்கோ ஜூஸ் வந்து எப்படி செய்யறது நம்ம சேனலில் ரெசிபி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். 1.5 கப்பு மேங்கோ ஜூஸ் ஆட் பண்ணுறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். இப்போ இதெல்லாம் நல்லா வரட்டும். அடுத்து ஒரு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை இறக்கிடலாம். இனிமே இது தான் லாஸ்ட் ஸ்டேஜு. இப்போ ஒரு மோல்டு எடுத்துக்கலாம். அதில் பட்டர் ஷீட் எடுத்து போட்டுக்கிட்டு அதில் பட்டர் வந்து சேர்க்குறோம். அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் எல்லா பக்கமும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கலவையை வந்து இதில் போடணும், ஆட் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக இல்லாமல் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுக்கலாம். இது மேங்கோ சீசன்றதுனால எல்லாருக்கும் அவைலபிளாகவும் இருக்கும் மேங்கோ. ஸோ அதனால் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ரெடி ஆகியாச்சு. இப்போது நம்மளுடைய மேங்கோ பர்ஃபி ரெடி ஆகிடுச்சுக்கு. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டிலேயே இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.